முருக பெருமா யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் தான் சொந்தம் முடிசார்ந்த மனனும் இறுதியில் பிடி சாம்பல் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் திருநீருக்குனே தனி சிறப்புக்கா இல்லையா? இப்படிதான் கிருபானந்த வாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புகை வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை வந்து கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவர் நெத்து நிறைய ஊதி அணிச்சிருப்பாரு, பட்டை அடிச்சிருப்பாரு. என்ன சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்படின்னா, இவர் பாரு வீட்டுக்கு வெள்ளையிட்டு மாதிரி திருநீர் அள்ளி பூசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு, என்ன இந்த மாணவர்கள் மனது புண்படக்கூடாது அப்படிங்கிற தன்மைக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு வெள்ளையடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வெள்ளை அடிப்போம்னு சொல்லும் பொழுது, குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேலாம், இல்லை குடியில்லாத வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேலாம்? யாராவது குடியில்லாத வீட்டுக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா? யாராவது குட்டி சவத்துக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா? நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்போம்னு சொல்லும்பொழுது, எனக்கு அறிவு இங்கே குடி கொண்டிருக்கு, அதனால் திருநீர் பூசிருக்கேன் சொல்லும்போது, அந்த மாணவர்கள் கேட்டாங்களா, எங்களுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுங்க, நாங்களும் பட்ட பூசலாம் அப்படின்னா எங்களுக்கும் அறிவு இல்லை அப்படி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருநீரை வாங்கி பூசிக்கிட்டு போனாலும், அந்த மாதிரி திருநீருக்கு நீ தனி சிறப்பு இருக்கு. அதே நேரத்தில் முருகப்பெருமானுக்காக நான் பாடும் பாடல் என்ன பாடல்? செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணை நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் மடங்கு இல்லை. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணை நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பச்சுடம்பு நனையிலே பசியும் மடங்குதில்ல. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பச்சுடம்பு நனையிலே பசியும் மடங்குதில்ல. ஒவ்வொடம்ப பார்க்கையிலே போதையும் ஏறவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே உன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. புள்ளுக்கொரு சோகம் இருக்கும், சொந்தத்தில உறவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். பொண்ணுக்கொண்ணு உறவிருந்தா புள்ளுக்கொரு சோகம் இருக்கும், சொந்தத்தில உறவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். பொண்ணை விட யாரும் இல்லை, ஒட்டுறவு தேவையில்லை. தோட்டத்திலே உன்ன நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் மடங்குதில்ல. செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு.
வேலர்த்து தொகழ்விதப்பட்ட சுந்தரம் அந்த கட்டளைக்கு கொண்டதற்கு கந்தரிக்கு பாடுவது நிம்மதிய ஆரளத்து மந்திரம் அந்த ஆரளத்து மந்திரத்தில் ஆடுவந்த சுந்தரத்தை அந்த பகல் சுந்தரேசன் எந்தமே அந்த ஆரளத்து மந்திரத்தை ஆரளத்து ஓதினாலும் ஆறுமுக வந்து நிற்பான் முன்னமே அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அந்த முருகனாப்பட்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? வேல் வாழ்க, மயில் வாழ்க, விலங்கிய சண்முகம் வாழ்க, வெக்கித்தண்டை கால் வாழ்க, பன்னீர் தோல் விழிகள் வாழ்க, அடியாருடன் அருணகிரி வாழ்க அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய கந்தா, கடம்பா, கதிர் வடிவேலா, கார்த்திகேயா, சண்முகா, சடாச்சரா, சூரனை கொன்ற சூரா, என்னை ஆண் கொள்ள வரவீண்டும் ஐயனே. அந்த முருகப்பெருமான என் மனசுல நான் எப்படி தெரியுமா நினைச்சு வச்சிருக்கேன், இருந்தாலும் எப்படி பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொக்கு மலர் கொடியா, கல்யாண பந்தலிலாடும் தோரணமாம் இல்லை கச்சேரி ரசிகர்கள் கூடும் மோகனமாம், கல்யாண பந்தலிலாடும் தோரணமா கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா, தில்லிந்தும் காவலட்டானா வேல்விழியால் காதலண்டானா, தில்லிந்தும் காவலட்டானா வேல்விழியால் காதலண்டானா, சொல்லாமல் சொல்லும் மொழியும் கோட்டை கட்டும் காவலண்டானா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொக்குமலை கொடியா, அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய சின்னந்திரு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, சிவந்த பிள்ளை, பொன்னல் மணிப்பிள்ளை, புலோக புகழும் பிள்ளை, சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை, பொன்னல் மணிப்பிள்ளை, இந்த வள்ளிக்குரத்துக்கு மாப்பிள்ளை அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய ஆடும் சேவலனே, பாடும் பணியாயிரம் ரூபாய், தேடும் கைய மாமுகனை செருவில், சாடும் தனியான சகோதரனை அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய அப்ப ஒரு கை தட்டினா ஓசை வருமா? ரெண்டு கை தட்டினா தானே ஓசை வரும். நான் ஒரு கை தட்டினாலும் ஓசை வருங்கிறீங்க, எப்படி வரும்? வருதா இல்லையா? நீ ஏன் அப்படி உட்காந்துருக்க? நேர்ந்துட்ட கொலி மாதிரி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சு உனக்கு? தனிமரம் தோப்பாகுமா? பல மரங்கள் சேர்ந்தாதானே தோப்பாகும். அந்த மாதிரி முருகப்பெருமானுடன் நான் சேர்ந்தால்தான் எனக்கு பெருமை. அதே நேரத்தில் மயிலே பறக்காத ஊருக்கு தெரியுமா? எல்லா ஊர்லேயும் மயில் பறக்கும், ஆனால் ஒரு ஊரில் மட்டும் மயிலே பறக்காது. ஆனா ஒரு ஊர்ல மயில்கள் நிறைய இருக்கும். அது எந்த ஊரு? அங்க மயில் குஞ்சு இல்லையா? எந்த ஊர் மயில் வந்து நிறைய இருக்கிற ஊர் என்ன ஊரு? விராலி மலை. அந்த ஊர்ல மயில் நிறைய இருக்கும். அதே நேரத்துல ஒரு ஊர்ல வந்து மயிலே பறக்காது. எந்த ஊர் அப்படின்னா வயலூர். என்ன காரணம் அப்படின்னா
ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படினா நெல்ல காய வச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த மயில் என்ன பண்ணிருக்கா அப்படினா அந்த நெல்ல போய் கொத்தி தின்றுக்கு அப்ப அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படினா விளக்கமத்தை எடுத்து அந்த மயில வந்து வர்த்தி இருக்காங்க மயில வந்து விளக்கமத்தல வர்த்தலாமா மயில் வந்து யாருக்கு வாகனம் முருகப்பெருமானுக்கு அதனால கோவம் கொண்டு அந்த ஊர்ல மயிலே பறக்காது அப்படிங்கிற ஒரு காரணம் உண்டு அதே நேரத்தில் காகம் பறக்காத ஊர் எந்த ஊர் அப்படின்னா மணப்பாறைக்கும் பக்கத்திலே ஐயர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவர் மலை என்ன பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த காகம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தலையில் மலத்தை கழித்து விட்டு அப்போ பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாபம் கொடுக்குறாங்க இந்த மலையில் நீ பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் காகம் பறக்காத ஊர் எது அப்படின்னா ஐயர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவர் மலை அதே நேரத்தில் எனக்கு கல்யாண ஆசையினால் வந்தது எப்போது சரி தமக சரி 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 கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா புதுப்பழக்கம் பாருங்கள் அச்சம் கொஞ்சம் இருக்கு கல்யாண ஆசை வந்த காரணத்தை வள்ளியம்மா சொல்லம்மா அதே நேரத்தில் அந்த மறிக்குழந்தை வச்சு அவருக்கு ஆராதனை செஞ்சா எப்படி தெரியுமா இருக்கும் இருந்தாலும்
அலே அதே நேரத்துல பாலாபிஷேகம் செய்யாத கோயில் அப்படினு எதை சொல்லுவான் அப்படினா மகமாயி சமயபுரம் என்ன காரணம் அப்படினா அந்த சில வந்து வேப்பமரத்துல செஞ்சது பாலாபிஷேகம் செஞ்சா சில கரந்து போயிடும் ஹலோ அதனால அந்த ஊர்ல வந்து பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க ஆனா இன்ன ரெண்டு ஊர்ல இன்ன ரெண்டு கோயில்ல பாலாபிஷேகம் செய்ய மாட்டாங்க அது எந்த ஊர் அப்படினு யார கேப்போம் அப்படினா வரக்கூடிய எனக்கு எதிரியா கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல எதிரி எனக்கு எதிரியா கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல அவரை கேப்போமா கேளுங்க கேளுங்க கட்டடி வரணும் அதே நேரத்துல பெண்களுக்கு தான வளகா போடுவாங்க தெய்வத்துக்கு வளகா போடுவாங்களா கிடையாது ஆனா ஒரு ஊர்ல ஒரு தெய்வத்துக்கு வளகாப்பு போடுறாங்க அது எந்த ஊர் வரட்டும் கேப்போம் அதே நேரத்துல வீட்ல குடிச்சா தண்ணி தண்ணி அதே கோயில சாப்பிட்டா என்ன வள்ளியம்மா தீர்த்தம் ஓஹோ வீட்ல சாப்பிட்டா சாப்பாடு ஆமா அந்த சாப்பாடை கோயில கொண்டு போய் சாப்பிட்டா என்ன பிரசாதம் வீட்ல உள்ள அறைக்கு சமையல் அறைன்னு பேரு கோயில உள்ள சமையல் அறைக்கு என்ன பேரு என்ன பேரு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் என்ன எல்லாம் நேந்துட்ட கோழி மாதிரியே உட்கார்ந்திருக்கீல என்ன மடப்பள்ளி அதே நேரத்துல வீட்ல உள்ள அறைக்கு சமையல் அறைன்னு பேரு கோயில உள்ள சமையல் அறைக்கு என்ன பேரு அப்படின்னா மடப்பள்ளி வீட்ல உள்ள அறைக்கு படுக்கை அறைன்னு பேரு கோயில உள்ள படுக்கை அறைக்கு என்ன பேரு கோயில எங்க படுக்கை அறை இருக்கு பள்ளி அறைன்னு வச்சிருக்காங்கல்ல அதுக்கு எதுக்கு வச்சிருக்காங்க சரி அது போகட்டும் இப்ப வீட்டை குட்டி சுத்தம் பண்ணுவாங்கல்ல அதுக்கு தொடப்பம்னு பேரு கோயில குட்டி சுத்தம் பண்ணுவாங்கல்ல அந்த தொடப்பத்துக்கு என்ன பேரு அதே நேரத்துல ஒரு கோயில வந்து மூலவரன் இருக்கு உற்சவரன் இருக்கு இந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் என்ன வித்தியாசம் யார்கிட்ட கேக்குறீங்க இதெல்லாம் அவர் வெளியில வரட்டும் முருகப்பெருமானுக்காக நான் பாடும் பாடல் நான் பாடும் பாடல் தானே அஞ்சரி 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 மிருதங்க தெரிஞ்சவங்க நான் பாடும் பாடல் அதான் முயற்சி பண்றேன் வரமாட்டேங்குது என்ன பண்றது தென்றல் வந்து என்னை தோடும் தென்றல் வந்து என்னை தோடும் ஆகாசத்தம் நின்றி முத்தமிடும் தென்றல் வந்து என்னை தோடும் ஆகாசத்தம் நின்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவி வந்து என்னை தொடும்
கை தொடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் பகலி போய் விடு இரவி பாய் கொடு இரவி பன்னீரை தோவி போய் விடு திண்டல் வந்து என்னை தொடும்